பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இராணி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவமதித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடியரசுத் தலைவரின் பெயருக்கு முன்னால் கௌரவ வார்த்தைகளை ஸ்மிருதி இராணி பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எழுதியுள்ள கடிதத்தில், நன்றாக இந்தி பேச தெரியாத நான் வாய் தவறி கூறிய ஒரு வார்த்தைக்காக தேவையற்ற சர்ச்சைக்கு உள்ளானேன், அதற்காக குடியரசுத் தலைவரிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டேன். ஆனால் ஸ்மிருதி இராணியோ மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அல்லது மேடம் அல்லது திருமதி என்ற கௌரவ வார்த்தைகளை பயன்படுத்தாமல் வெறும் திரௌபதி முர்மு என அவையில் தொடர்ந்து கத்தியபடி இருந்ததாக கூறியுள்ளார். இது குடியரசுத் தலைவர் பதவியின் தரத்தை தாழ்த்துவதாக உள்ளது. எனவே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை லண்டன் இடையே தினசரி பயணிகள் விமான சேவை 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் துவங்கியுள்ளது. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து லண்டன் செல்லும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது. பயணிகள் கூட்டம் அதிகரித்ததால் இந்த விமானத்தை கூடுதலாக இயக்க வேண்டும் என பயணிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டன. இந்த நிலையில் பயணிகளின் கோரிக்கையை ஏற்ற பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் இன்று முதல் வாரத்தில் 7 நாட்களும் இயங்கும் என்று அறிவித்தது. மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் மருந்தாளுநர் செவிலியர் என 36 மருத்துவம் சார்ந்த படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் மருத்துவக் கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஃபார்ம், பிஎஸ்சி, நர்சிங், டிப்ளமோ இன் நர்சிங், இதர பட்டய படிப்புகள் மற்றும் சான்று படிப்புகளில் சேர இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 3 வகையான தரவரிசை பட்டியலை அந்தந்த கல்லூரிகள் வெளியிடுகின்றன. தமிழ்நாட்டில் 163 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்ட படிப்புகளில் சுமார் 1 லட்சம் இடங்கள் வரை உள்ளன. இந்த கல்லூரிகளில் 2022-2023 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இணையம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதன்முறையாக மாணவர்கள் சேர்க்கை விண்ணப்ப பதிவு 400,000 கடந்துள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான செயலி வருகை பதிவு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. TNSED செயலியில் மட்டுமே மாணவர்களின் வருகை ஆசிரியர்களின் வருகை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. விடுப்பு, தற்செயல் விடுப்பு, மருத்துவ விடுப்பு, முன் அனுமதி உள்ளிட்டவற்றையும் ஆசிரியர்கள் இனி செயலி வாயிலாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செயலி வருகை பதிவு நடைமுறை கடந்த சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. வண்டலூர் அறிஞர் அண்ணா பூங்காவில் வண்ணத்து பூச்சி மற்றும் சிறுவர் பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு தளர்விற்கு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டதால் குழந்தைகள், பொதுமக்கள் என 1000-க்கும் மேற்பட்டோர் வண்ணத்து பூச்சி மற்றும் சிறுவர் பூங்காவை ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர்.